அருவம், இந்த படம் எப்படி என்கிட்ட வந்துச்சு, நான் எப்படி இந்த படத்தில் சேர்ந்தேங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு ட்ரைடன்ட் ரவி சார் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஜி ஒரு கமர்ஷியல் படம் கதை இருக்குது கேட்பீங்களா அப்படின்னாரு. சார் என்னங்க இப்படி கேட்குறீங்க, கமர்ஷியல் படம்ன்றீங்க, நான் ஏன் கேட்க மாட்டேன், இல்லை நீங்கள் தான் கமர்ஷியல் படமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னாரு. சார் என்னங்க நீங்கள் என்ன பயமுறுத்துறீங்க என்ன, இல்லை இல்லை ஒரு கேட்குறீங்களா சார், கண்டிப்பாக கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் கதை கேட்டப்போ ஒரு ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப டான் தோணிச்சு. அதில் ஒன்று வந்துட்டு, நிறைய பேர் எப்போவுமே கேட்பாங்க, நீங்கள் ஜான்ரா ஃபிலிம்ஸ் அதிகம் பண்ணுறீங்க, நீஷ் ஃபிலிம்ஸ், செலக்டிவ் ஃபிலிம்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அதிகமாக பண்ணுறீங்கன்னு. எல்லோரும் பார்க்குற படங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த படம் எடுத்தாலும் எல்லோரும் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறச்சவே எல்லாருமே பார்க்கட்டுமேனு சொல்லி தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரொடியூசருக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறச்சி, அது எனக்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக தோணுச்சு அது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் ரவி சார் எனக்கு அமிச்ச கதை, சாய் சேகர் எனக்கு கதை சொன்னப்போ அது ஃபஸ்ட்டு விஷயம் தோணுச்சு. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா செக்ஷன் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற படம்னு. அதையும் மீறி இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தோட பேக்ட்ராப். இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக நடக்கிற ஒரு விஷயம், நம்ம சாப்பிட்ற உணவு அது நல்லதா கெட்டதா விஷமானு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம யாரையும் நம்பி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு, நம்ம கொடுக்குற சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டுறோம், அது விஷமாகவும் மாறுது. ஸோ இதோட ரீசன்ஸ் என்ன, இது எதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு, இங்கிருந்து நம்ம எது எப்படி இதுலேருந்து மீட்டு திரும்ப வரோம் போகிறோங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சாய் சேகர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துருப்பீங்க, இதில் எனக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கிற ஒரு படம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நிறைய இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்பர் ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் நிறைய கோபம் இருக்கிற ஒரு கேரக்டர், அது நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட சுதந்திரமாக பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அதுதான், கோவப்படுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது, மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்துட்டு வரோம். ஸோ அந்த கோவத்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்கிரிப்டில் அந்த விஷயம். இப்போது இதை ஹாரர், கமர்ஷியல் ஹாரர்னு சொல்கிறத விட இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஹாரர் படம் கிடையாது, இதில் வந்து யாரும் பயந்துட மாட்டாங்க, நைட்டு தூங்க முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் பயமுறுத்த மாட்டோம் இந்த படத்தில், பசங்களும் பார்க்கலாம் இந்த ஹாரர் படத்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த டீம் வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான டீமாக அமைஞ்சிருக்கு. பிகாஸ் இதில் மெயினாக டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிட்டு வரப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஏகாவையும் சில்வாவையும் ஒரு 15 வருஷமாக தெரியும். சில்வா வந்து அஸ்டண்டாக இருந்த டைம்லேருந்து தெரியும், அண்ட் ஏகா வந்து இயற்கை எடுத்த உடனே அப்போலேருந்து எனக்கு ஏகாவை தெரியும். அண்ட் தே ஆர் போத் அமேசிங் டெக்னீஷியன்ஸ். அண்ட் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக பாசமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக வேலை வாங்குவாங்க. ஃப்ரெண்டு தம்பின்லாம் சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம சம்மர் அவுட் எடுத்துட்டாங்க என்னை போட்டு இந்த படத்தில். ஏன்னா ஏகா எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டு, அதாவது சாய் சேகர் சொன்ன மாதிரி 2 சிப்பு டீ அடிக்கிறதுக்குள்ளே ஷார்ட் ரெடி பண்ணிவிடுவாப்பில், நான் டீ சொல்கிறதுக்குள்ளேயே திரும்ப கூப்பிட்டுருவாப்ப. நான் கேரவன்லாம் பார்க்கவே இல்லை இந்த படத்தில். ஸோ அங்கேயே ஸ்பாட்லேயே ஒரு எங்கே போகணும்னு திண்டாடுறச்சு டக்குன்னு ஷார்ட் ரெடி வாடான்னு சொல்லி வைத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேகமான ஒரு கேமராமேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பாணியில் படம் பண்ணுறப்போ அதில் வந்து ஹீரோயிசமாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் கூடவே என் கூட இருந்திருக்காப்புல ஏகாம்பரம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஏகா. அண்ட் சில்வா வந்துட்டு இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற ஆக்ஷன் எல்லாமே இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம், அது வந்து நான் என்னால் பண்ண முடியும்னு நம்பி எனக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து, அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சகோதரனாக கூடவே இருந்து அதை நான் கரெக்டாக பண்ணுவேன்னு அவர் வந்து என்னை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சில்வா. நம்மளோட ஜேர்னி இன்னும் நிறைய நாள் போகும். அண்ட் தேங்க்யூ, உங்களோட ட்ராவல் பண்ணது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் என் கூட கேத்ரின் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பட வரிசையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு நல்ல படம், எந்த படமும் ஒரு நல்ல படமாக உருவாகிறதுக்கு அதில் வந்து ஒரு ஆண் கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் பெண் கதாபாத்திரம் அந்த கேரக்டருக்கும் கொடுத்தோன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு நான் எப்போவுமே நம்புவேன். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் சதீஷ் சொன்ன மாதிரி 2 ஸ்னீக் பீக் இருக்குது, ஒன்று ஹீரோவுக்கு ஒன்று ஹீரோயினுக்கு, அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு 50-50 ஃபிலிம். இன்ஃபேக்ட் என்னோடய கேரக்டரோட பேர் ஜெகன், ஹீரோயினோட கேரக்டர் பேர் ஜோதி. நாங்களாம் அப்பப்போ பேசுவோம், படத்தோட பேர் ஜெகஜோதின்னு வைக்கலாமேனு சாய் சேகரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த படத்தில் கேத்ரினுக்கு. அண்ட் அவங்க வந்து
அதான் சதீஷ்க்கு புரியாத ஒரு பாஷையில் ரொம்ப நேரம் பேசினாங்கங்கிறதுனால அவங்க என்ன சொல்ல வந்தாங்க சதீஷ் நான் அப்புறம் அவங்ககிட்ட டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அவங்களுக்கு வந்து டிப்பிக்கல் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் மட்டும் இல்லாமல் அவங்களையும் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காங்க இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிங்காக ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேத்ரின், யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா. இந்த படத்தில் என் கூட நடித்தவங்க ஒரு பெரிய வில்லன் பட்டாளமே இருக்குது. கபீர் சிங் துஹான் பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வேதாளம் பார்க்குறச்சு கபீர், எனக்கு வந்து கபீரை பார்த்தாலே எனக்கு லைட்டாக பயம். ஏன்னா நான் ஆக்ஷன்லாம் அவ்வளோவா பண்ணதில்லை. அதில் வேறு இவர்கிட்ட அடி வாங்கணும், இவரை திரும்ப அடிக்கணும்னா சொல்கிறப்போ இந்தால போய் நான் அடித்தா சமுதாயம் ஒத்துக்குமாங்கிற லெவலில் நான் எனக்கு மைண்டில் ஒரு கேள்வி எழுப்பிச்சு. பட் அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிங்கான ஒரு கோஸ்டார். அண்ட் எனக்கு நிறைய விஷயம் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் கபீர். ஹீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். அண்ட் அவரோட பணிவு வந்து ரொம்ப ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம். அண்ட் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆக்ஷன் வில்லனாக இருந்தாலும் அவர் பர்சனாலிட்டி அவ்வளோ சாஃப்ட். அண்ட் ஹீஸ் அ வெரி ஜென்வின் ஜென்டில்மேன். ஸோ தேங்க்யூ கபீர், ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ ஆன் திஸ் ஃபில்ம். அங்கே வந்து லைட்டாக கொஞ்சோண்டு சிரிச்சுட்டு பேஸ்ட் ஒருத்தர் ஓடிட்டார்ல மதுசூதன் சொல்லிட்டு, அவர் பார்க்கறதுக்கு தான் டெரரான வில்லன். ஆக்சுவலாக செர்லாக் பேபி அந்தாள். ஸோ நான் நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஸ்பாட்லேயே இருக்கட்டும், வெளியே ஸ்பாட்டில் வந்து காஸ்ட்யூம்லாம் போட்டு கம்பீரமாக ஒரு சிகார் மாதிரி சுருட்டு மாதிரி வாயில் வச்சுட்டு இருந்தாலும் நடிச்சுட்டு இருப்பார். பேக்கப் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸு பனியன் போட்டுட்டு ஹோட்டலில் சுற்றிட்டுருப்பார். ஏன்னா அவர்கிட்டையும் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட்டை விட ஸ்பாட்டில் ஸ்பாட்டுக்கு அப்புறம் ஹோட்டலில் அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். வாழ்க்கையை பற்றி, சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ மது சார், எனக்கு ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ. மோர் தென் ஒர்க்கிங் வித் யூ, நம்ம வந்து பேக்கப்க்கு அப்புறம் அவுட்டோரில் ஸ்பெண்ட் பண்ண டைம் நான் மறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு அந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி நான் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் கோஸ்டார் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான டெக்னீஷியன் தமன், அவன் இன்னைக்கு வரல. ஐ திங்க் முக்கியமான கிரிக்கெட் மேட்ச்சில் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, ஏன்னா அவன் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பான் கிரிக்கெட் விஷயத்தில். ஸோ அவனை பற்றியும் அவன் வந்தால் அடுத்த வாட்டி சொல்கிறேன் அவனை பற்றி. இந்த படத்தில் வந்து லாஸ்ட் நான் சொல்கிறது வந்து சாய் சேகர், ஹவ் ஐ மிஸ்ட் எனிபடி எல்ஸ், சதீஷ் விட்டேன் இருங்க வர. சதீஷ் கிட்டே வந்து நான் எங்களோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இந்த படத்தில். அண்ட் எனக்கு சதீஷை பற்றி நிறையாவே தெரியும், ஏன்னா வைநாட் சசி த்ரூவா அவரை லான்ச் பண்ண கம்பெனி எனக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீரவ் ஷா கிட்டையும் சசிகிட்டையும் நான் தெரிஞ்சிட்ருக்கேன். பட் இந்த படத்தில் நான் சதீஷை பற்றி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் அவர் வந்து கிரேசி மோகன் ட்ரூப்லேருந்து வந்திருக்காருன்னு தெரியும். அவர் சூப்பராக காமெடி பண்ணுவார், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப நல்ல குணச்சித்திர நடிகர் அவருக்குள்ளே இருக்காருங்கிறது நான் இந்த படத்தில் பார்த்தேன். பிகாஸ் ஒரு ஷார்ட் ஃபினிஷ் பண்ணுறப்போ அவர் எப்போல்லாம் காமெடி பண்ணலையோ ரொம்ப சீரியஸாக அவர் என் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார். இந்த படத்தில் நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னா அவரும் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ என் கூடவே இருப்பார் அவர். அண்ட் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே பேயோட ட்ராவலே பண்ணல, பேயோட ட்ராவலிங் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ எனக்கும் அவருக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டையும் நான் மானிட்டரில் பார்க்குறச்சு சீரியஸான ஜென்யூனான மூமெண்ட்ஸில் வந்து அவர் அவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாரு வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், வித் ஹிஸ் வாய்ஸ், வித் ஹிஸ் பாடி லாங்குவேஜ். கண்ணால் அவர் கம்யூனிகேஷன் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் சதீஷ் நிறைய பேர் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஐ ஹோப் இது வந்து ஒரு காமெடியனாக இல்லாமல் உங்களை ஒரு கேரக்டர் ஆக்டர் எல்லோரும் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் சதீஷ். அண்ட் இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற ஒரு படம், அதனால் இது வந்து எல்லா ஆடியன்ஸும் கவர்ற படம் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற ப்ரொடியூசர் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் எங்கள் ட்ரைடன்ட் ரவி சார். எனக்கு ரவி சாரை வந்து அண்ணன் கூப்பிட்றதா சாருன்னு கூப்பிட்றதான்னு தெரியாது. நான் உங்களை எப்படி கூப்பிட்ற அப்போ போய் என்ன தோணுமோ அப்படி கூப்பிட்டுருவேன் சார் நான் உங்களை. அவர் என்ன மட்டும் ஜி அப்படின்னா ஒரே வார்த்தையில் சுருக்கமாக கூப்பிட்டுருவார். ஸோ தேங்க்யூ ரவி சார், நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நம்பி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னை நம்பி இந்த படத்தில் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு பெரிய படமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லா படங்களும் உங்களுக்கு நல்லா அமையணும். அண்ட் இந்த படம் உங்களுக்கு சாய் சேகர் சொன்ன மாதிரி மல்டிப்புள் ரிட்டர்ன் ஆஃப் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஹவ் ஐ மிஸ்ட் அவுட் எனிபடி ஆன் மை ஸ்டேஜ்? இல்லை, விஜய் சாகர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லா டெக்னீஷியன்ஸுமே சாய் சேகருக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அண்ட் அவர் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டராக இருந்தாலும் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன். அண்ட் அவரை நான் நிறைய நாள் ஸ்பாட்லேயாக இருக்கட்டும், நம்ம எங்களோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேயாக இருக்கட்டும் நிறைய நோண்டிருக்கேன், நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு சில மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவார், ஆனால் அந்த பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா கடைசியில் சார் இது மாஸ் சார் அப்படிம்பாரு. சரி சார், நான் தலையாட்டிட்டு அந்த வேலையை பண்ணிவிடுவேன். ஸோ உங்கள் மாஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் இந்த டீம் சார்பாக இங்கே வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது ஒரு ப்ராப்பர் ஏபிசி பட்டி தொட்டி ஃபில்ம்.
ஸோ இந்த படத்தை ஏபிசி பட்டி தொட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்களோட பொறுப்பு, கண்டிப்பாக நீங்கள் எங்களை கைவிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். வர அக்டோபர் 11th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என்னோடய கரியரில் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு கமர்ஷியல் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும். அட் த சேம் டைம் இந்த சோஷியல் மெசேஜ், நான் சொன்ன விஷயம், அது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பார்க்கிங் சைக்கிள்கிட்டயோ ஸ்கூட்டர்கிட்டயோ கார்கிட்ட போகிறதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா என்ன சாப்பிட்றது, அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடுன்னு ஆடியன்ஸை யோசிக்க வச்சுட்டா சாய் சேகர் இந்த படத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என்னோடய மை ப்ரேயர்ஸ் அவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் தேங்க்யூ காட்.